ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் வெல்கம். ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ஸோட எக்ஸாம் அனாலிசிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நாளில் நான் வீடியோ போடாமல் இருந்தேன், அதுக்கு சாரி. ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால நான் கண்டினியூ பண்ணாமல் இருந்தேன். இப்போ நம்ம தொடர்ந்து எந்த டேயில் விட்டோமோ அன்றைக்கிலேருந்தே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 23/9/18 எல்லா ஷிஃப்டோட அனாலிசிஸ் வித் க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஏன்னா இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே கேட்டுட்ருக்காங்க, அப்போ தான் உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸில் வந்து எப்படியெல்லாம் க்வெஷ்சன்ஸ் வந்திருக்கு, என்னென்ன டாபிக்ஸில் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2-3 க்வெஷ்சன்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா ஷிஃப்ட்டுமே, 3 ஷிஃப்ட் இருக்கோ, எல்லா ஷிஃப்ட்லேயும் சேர்த்து தான், சேர்த்து அனலைசிஸ் பண்ணது தான். பைப்ஸ் அண்ட் சிஸ்டன்ஸில் 2 க்வெஷ்சன்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 2-3 க்வெஷ்சன்ஸ் இருக்குது. ஏஜஸில் 1 க்வெஷ்சன் வந்திருக்கு. டைம் அண்ட் ஒர்க்கில் 2 க்வெஷ்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜாமெட்ரியில் வந்து மோஸ்ட்டாக வந்து சர்க்கிள் பேஸ் பண்ணி தான் க்வெஷ்சன்ஸ் வந்துன்னு இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க, அதில் 1 க்வெஷ்சன். டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் 1-2 க்வெஷ்சன் இருக்குது. கண்டிப்பாக டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லன்னு பார்த்தோம்னா ட்ரைன் சம்பில் மினிமம் 1 க்வெஷ்சனாவது வரும். ஆக்சுவலாக இந்த ஷிஃப்டில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்படி இல்லைன்னா இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 க்வெஷ்சன்ஸாவது கேட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. பர்சன்டேஜில் வந்து 3 க்வெஷ்சன்ஸ் இருக்குது. அப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் டேபிள் சார்ட், பை சார்ட், அந்த மாதிரி பார் கிராஃப்ஸ் நிறைய இருக்குது. மோஸ்ட்டாக பை சார்ட்டும் டேபிள்ஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் எத்தனை க்வெஷ்சன்ஸ் வந்திருக்குன்னா 2 க்வெஷ்சன்ஸ். ஆவரேஜில் 1 க்வெஷ்சன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிக்னோமெட்ரியில் 3 க்வெஷ்சன்ஸ். ஸோ ட்ரிக்னோமெட்ரியுமே இந்த குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா. அதுலேருந்து க்வெஷ்சன்ஸ் வந்து மினிமம் 3 க்வெஷ்சன்ஸாவது வந்துட்டு இருக்குது, மேக்ஸிமம் 4 வந்துட்டு இருக்குது, ஓகேங்களா. 4 தான் நிறைய டாப்பிக்லேருந்து கேட்குற மேக்ஸிமமான க்வெஷ்சன்ஸ். நெக்ஸ்ட் அல்ஜிப்ரால சிம்பிளிஃபிகேஷனில் இந்த வாட்டி கேட்கல, பட் கேட்டுட்ருக்காங்க. ரீசனிங் அனாலிசிஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிலோஜிசமில் 4-5 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. சிலோஜிசமும் நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்துட்டு இருக்குது. வென் டயக்ராமில் 2 க்வெஷ்சன்ஸ். மேக்ஸ் கால்குலேட் பண்ணுறது ஸ்பீட் மேக்ஸ் மாதிரி இருக்கும், அது 1-2 க்வெஷ்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மிரர் இமேஜில் 1. ஸோ மிரர் இமேஜ் அதில் கண்டிப்பாக க்வெஷ்சன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது எல்லா ஷிஃப்ட்லேயுமே. ஒரு ஷிஃப்டில் தான் விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஆட் ஒன் அவுட், 4 சாய்ஸ் கொடுத்துட்டு அதில் எது ஆட் ஒன்று கேட்பாங்க. அதில் 2-4 க்வெஷ்சன்ஸ் வந்திருக்கு. கோடிங் டீ கோடிங்கில் 2-3. அனாலஜியில் வந்து 6-7. சீரீஸ் நம்பர் சீரீஸ் அந்த மாதிரி சீரீஸில் வந்து 2. டைரக்ஷன் சம்ஸ், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் அந்த மாதிரி டைரக்ஷன்ஸ், அப்புறம் கிலோமீட்டர்ஸில் வரும், ஓகேங்களா. அந்த மாதிரி ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க டைரக்ஷனில். ஸோ 2 க்வெஷ்சன்ஸ் வந்திருக்கு. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், அசம்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், எது ட்ரூ எது கரெக்ட் அந்த மாதிரி, அதுலேருந்து 2 க்வெஷ்சன்ஸ். நெக்ஸ்ட் கவுண்டிங் ஃபிகர்ஸில், ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை இருக்குது, ரெக்டாங்கிள்ஸ் எத்தனை இருக்குது, ஸ்கொயர் எத்தனை இருக்குதுன்னு கேட்பாங்க. அதுலேருந்து 1 க்வெஷ்சன் வரும். கேலண்டரில் 1-2 க்வெஷ்சன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பிளட் ரிலேஷன்ஸில் குரூப் டி அந்த அளவுக்கு அதிகமாக கேட்கல, பட் ஏஎல்பியில் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கிறது நல்லது தான். ஜென்ரல் சயின்ஸில் எப்பயும் நான் சொல்லிட்டு மாதிரி ஃபிசிக்ஸில் தான் குரூப் டியில் நிறைய க்வெஷ்சன்ஸ்க்கு வந்துட்டு இருக்குது. ஃபிசிக்ஸில் தான் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ 9-11 க்வெஷ்சன்ஸ் ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் வந்து 8-9 க்வெஷ்சன்ஸ், பயாலஜியில் 7-9 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த 23/9/2018 என்னென்ன முக்கியமான ஜிகே க்வெஷ்சன்ஸ் கேட்டாங்க வித் ஆன்சர்ஸோடு பார்க்கலாம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாம்ஸில் எல்லா ஷிஃப்டோட க்வெஷ்சன் ஆன்சர்ஸ் கேட்டிருக்கேன், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நோட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படி இல்லை ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டட் க்வெஷ்சன்ஸ் வந்துட்டு இருக்குது, நிறைய ஷிஃப்ட்டில் கேட்டது ஏதாவது கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஷிஃப்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மற்ற ஷிஃப்ட்டில் இருக்கிற க்வெஷ்சன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அப்படி இல்லைனா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கிட்டீங்களான்னா நீங்கள் லைக்டு வீடியோஸில் எப்போ வேணால் போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் க்வெஷ்சன் ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர் ரஹ்மான் வந்து எந்த ஸ்டேட்டோட பிராண்ட் அம்பாசடராக இருக்கார் அப்படின்றதா ஃபஸ்ட் க்வெஷ்சன். அதோட ஆன்சர் வந்து சிக்கிம். சிக்கிம் ஸ்டேட்டில் தான் ஏஆர்
ரேகா ரஹ்மான் வந்து பிராண்ட் அம்பாசிடர். ஸோ சிக்கிம் பற்றி நீங்கள் இன்னும் இன்னொன்று முக்கியமான என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்கிமோட கேபிட்டல் யார், சிக்கிமோட சிஎம், நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டேட்டோட கவர்னர். ஸோ இது மூணுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குவெஷ்சன்ஸ் வருது கவர்னருக்கு. ஓகே, ஸோ இந்த மூணுத்தையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மூணு குவெஷ்சன்ஸ்க்கான ஆன்சரையுமே. HDFC பேங்க்கோட CEO யார் அப்படின்றது நெக்ஸ்ட் குவெஷ்சன். ஸோ அதோட ஆன்சர் வந்து ஆதித்யா பூரி. ஓகேங்களா, ஸ்பெயினோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம்னா மேரியானோ ரஜாய். ஓகேங்களா, மேரியானோ ரஜாய். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸ்பெயின் பெயின் ஓகேங்களா, வலி, ஆனால் வந்து ரஜாயில் வந்து ஜாய், ஜாய்னா என்ன சந்தோஷம், ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி க்ளூவாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு இந்த பிரசிடென்ட்ஸில் வந்து நல்ல ஞாபகமாக இருக்கும். பிரசிடென்ட் ஆஃப் ஸ்பெயின் வந்து மேரியானோ ரஜாய். நெக்ஸ்ட் நேஷ்னல் சயின்ஸ் டே. சயின்ஸ் டே வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெப்ரவரி லாஸ்ட், அதாவது 28th ஃபெப்ரவரி தான் எல்லா இயரும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். விஜய் ஸ்டாம்ப் வந்து எந்த ரூலரால் பில்ட் பண்ணப்பட்டது அப்படின்றது தான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். யார் வந்து விஜய் ஸ்டாம்பை கட்டினாங்க அப்படின்னு. ஸோ இது கட்டினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராணா உதய்சிங். ஸோ ஸ்டாம்ப் அப்படின்ற நேம் வச்சு நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, அது ஒரு பில்டிங். இந்த விஜய் ஸ்டாம்ப் அப்படின்ற பில்டிங் வந்து எந்த ஸ்டேட்டுது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும். ஆடியபிள் வேவ் ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், மனுஷங்களால் எல்லா சவுண்ட்ஸுமே கேட்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் தான் நம்மளால் கேட்க முடியும். ஸோ அந்த ரேஞ்ச் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 20 to 20,000 ஹெட்ஸ். நெக்ஸ்ட் வேவ்லெத்தோட எஸ்ஐ யூனிட். இதே மாதிரி எஸ்ஐ யூனிட் க்வெஷ்சன்ஸ் வந்து நிறையா ஷிஃப்டில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சீக்கிரமாக வந்து என்னென்ன முக்கியமான யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். எஸ்ஐ யூனிட்ஸோட வீடியோ எஸ்ஐ யூனிட். இப்போ என்ன க்வெஷ்சன் கேட்டிருக்காங்கன்னா வேவ்லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா மீட்டர். G20 சப்மிட் வந்து எந்த பிளேஸில் நடந்திருக்கு அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் க்வெஷ்சன்ஸ். இந்த எந்த பிளேஸில் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா பிவனோஸ் ஏர்ஸ் அர்ஜென்டினா. அர்ஜென்டினா கண்ட்ரியில் பிவனோஸ் ஏர்ஸ் அப்படின்ற பிளேஸில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் சம்ப்ரத் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் எந்த டூ கண்ட்ரிஸ்க்கு நடுவில் செய்யப்பட்டது அப்படின்றதா. சம்ப்ரத் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் வந்து எந்த டூ கண்ட்ரிஸ்க்கு நடுவில் நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா இந்தியா அண்ட் பங்களாதேஷ். இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு நடந்த டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் இது. நித்தி ஆயோக்கோட வைஸ் சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜீவ்குமார். இவர் தான் வந்து நித்தி ஆயோக்கோட வைஸ் சேர்மன். ஸோ சேர்மன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பிஎம், நம்மளுடைய பிஎம் நரேந்திர மோடி தான். நித்தி ஆயோக்கோட எக்ஸ்பான்ஷன் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனை வந்து ஒரு ஷிஃப்டில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி குரூப் டி 2018 கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிஎம் ஆஃப் மேகாலயா. மேகாலயாவோட இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு சிஇஓ கவர்னர் கண்டிப்பாக க்வெஷ்சன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிஎம் ஆஃப் மேகாலயா வந்து கான்ராட் சங்மா. நெக்ஸ்ட் சிஇஓன்னு சொன்னீங்களா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், சிஎம் ஆஃப் மேகாலயா. சிஇஓ ஆஃப் பஜாஜ் கம்பெனி வந்து ராஜீவ் பஜாஜ், ராஜீவ் பஜாஜ். ஸோ இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸோட சிஇஓ நேம்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு லிஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஷிஃப்ட்டை எடுத்து பார்த்தாலுமே மினிமம் ஒரு க்வெஸ்சன் வந்து ஒரு ஏதோ ஒரு மெயின் கம்பெனிஸோட சிஓ பற்றி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கோலோட குவாலிட்டியை செக் பண்ண எந்த ஆப்பை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா உதம் ஆப். உதம் ஆப் தான் வந்து கோல்களோட குவாலிட்டியை செக் பண்ண இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வியாஸ் சமன் 2018. இந்த வியாஸ் சமன் 2017ல் யாருக்கு வந்து அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. மம்தா காலியா. மம்தா காலியா அப்படின்றவங்களுக்கு தான் இந்த அவார்ட் ஃப்ரெண்ட்ஸ். வியாஸ் சமன் 2017. ஐபிஎல் 2018 ஃபைனல்ஸ் வந்து எங்கே நடந்தது அப்படின்றது தான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். மும்பையில் வான்கடே ஸ்டேடியமில் தான் ஐபிஎல் ஃபைனல்
நடந்தது. இதே மாதிரி இன்னொரு ஷிஃப்டில் வந்து ஐபிஎல் ஃபைனல் வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். அப்புறம் இன்னொரு ஷிஃப்டில் வந்து ஐபிஎல் ஃபைனல்ஸோட 2017 வின்னர் யாருன்னு கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. அதோட வின்னர் வந்து மும்பை இந்தியன்ஸ். ஸோ இதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒரு ஷிஃப்டில் எப்படி க்வெஷ்சன்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். நான் சில க்வெஷ்சன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் செக் பண்ணுங்கள் அப்படின்னா அது மாதிரி க்வெஷ்சன்ஸ் ரிலேட்டடாக வருது. அதனால தான் நான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறேன், ஓகேங்களா. சாலிமர் பாக் அப்படின்ற பிளேஸ் வந்து எந்த இடத்துல சிச்சுவேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாலிமர் பாக் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் க்வெஷ்சன் வந்து கவர்னர் ஆஃப் மத்திய பிரதேஷ், நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய ஸ்டேட்ஸோட முக்கியமாக நீங்கள் சிஎம் தெரிஞ்சுக்கணும், கவர்னர் தெரிஞ்சுக்கணும். நான் இதுக்கான வீடியோஸ் வந்து சீக்கிரமாக போடுறேன். ஆனந்திபென் பட்டேல், ஆனந்திபென் பட்டேல் தான் மத்திய பிரதேஷோட கவர்னர். நெக்ஸ்ட் ஈராக்கோட கேபிட்டல் யாருன்னு பார்த்தோம்னா பாக்தாத், பாக்தாத் தான் ஈராக்கோட கேபிட்டல். இந்த ஈராக்கோட பிரசிடென்ட் யார், பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா ஈராக்கோட கரன்சி என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. வேர்ல்டு எர்த் டே, வேர்ல்டு எர்த் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோன்னா April 22 தான் வேர்ல்டு எர்த் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நேஷ்னல் சயின்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருந்தாங்க, அதோட ஆன்சர் வந்து February 28. CEO மைக்ரோசாஃப்டோட சிஇஓ யார் நான் ஏற்கனவே சொன்னேன், கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்லேருந்து ஒரு க்வெஷ்சன் வருதுன்னு. மைக்ரோசாஃப்டோட சிஇஓ வந்து சத்யா நாடெல்லாம். IMFஓட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதோட ஆன்சர் வந்து வாஷிங்டன் டிசி, அமெரிக்கா. IMFனா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃப்ரெண்ட், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட எக்ஸ்பான்ஷன், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோட ஹெட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. டெல்லி சிஎம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் க்வெஷ்சன் அரவிந்த் கெஜ்ரிவால். பஞ்சாப் சிஎம்னு யாருன்னு பார்த்தா அம்ரேந்தர் சிங். ஸோ சிஎம் சிஇஓஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், நான் சீக்கிரமாக வீடியோ போடுறேன் அதுக்கும். பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா, ஸோ இது வந்து யாருக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த ப்ராசஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆக்ரோ மெரைன் ப்ராசஸிங், இப்போ ஆக்ரோ மெரைன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த யோஜனாவை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா. நெக்ஸ்ட் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் 2018ஓட வென்யூ எங்கே, எந்த பிளேஸில் ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து நடக்குதுன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் 2018ல. காளிதாஸ் அவார்டு, காளிதாஸ் அவார்டை வின் பண்ணவங்க யார் யாருன்னு நெக்ஸ்ட் க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க, ராம் கோபால் பஜாஜ். நெக்ஸ்ட் ராணா பிரதாப் சாகர் டேம், ராணா பிரதாப் சாகர் டேம் வந்து எந்த ரிவரில் கட்டியிருக்காங்க அப்படின்றது தான் க்வெஷ்சன். இதோட ஆன்சர் வந்து கேம்பல் ரிவர், ஓகே. இந்த கேம்பல் ரிவர் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, ராணா பிரதாப் சாகர் டேம் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கோல்டன் பூட், இந்த ஃபிஃபா 2018 வந்து ரீசெண்டாக முடிஞ்சுது, இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2018 எந்த பிளேஸில் நடந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அதில் கோல்டன் போட் வின் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா ஹாரி கேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேபிட்டல்ஸும் முக்கியமான பிளேஸோட கேபிட்டல்ஸ் கேட்டிருக்காங்க. சவுதி அரேபியாவோட கேபிட்டல் என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் க்வெஷ்சன். ரியாத் அதோட கேபிட்டல். சவுதி அரேபியாவோட கரன்சி என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரவாசி பாரதிய திவாஸ், இந்த டேவை வந்து என்றைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்றது நெக்ஸ்ட் க்வெஷ்சன். ஸோ இதை என்றைக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா 9 January 2018. பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னா என்ன, எந்த டேவை இப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னா காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இருந்தார், அவர் அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் ரிட்டர்ன் ஆகி வந்தது தான் நம்ம பிரவாசி பாரத திவாஸ். இவர் 9th January அப்போ தான் ரிட்டர்ன் ஆனார். ஸோ அந்த டேவை தான் நம்ம பிரவாசி பாரத திவாஸாக செலிப்ரேட் பண்ணுறோம்.
மணிகரன் பிளான்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? இது என்ன பிளான்ட்? பவர் பிளான்ட் ஆக்சுவலாக. இது மணிகரன் பவர் பிளான்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இமாச்சல் பிரதேஷில். மைத்திரி டிஃபென்ஸ் எக்ஸசைஸ். ஸோ டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பற்றி நான் சீக்கிரமாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸோட எங்கெங்கெல்லாம் என்னென்ன முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா, நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்கலாம். மைத்ரி டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் வந்து இந்தியா அண்ட் தாய்லாண்ட், தாய்லாண்டோட கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா நியூட்டன். வேர்ல்டு ஹெல்த் டே வந்து 7th April. டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்குங்க. அப்போயே நம்ம பார்த்தது வந்து வேர்ல்டு எர்த் டே. வேர்ல்டு எர்த் டே வந்து 22 April. இங்கே வேர்ல்டு ஹெல்த் டே 7th April. பிக்கஸ்ட் எக் இந்த வேர்ல்டு எதுன்னு பார்த்தோம்னா ஹாஸ்ட்ரிச், ஓகேங்களா. விட்டமின்ஸை யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா காஷ்மீர் ஃபங்க். காஷ்மீர் ஃபங்க் தான் வந்து விட்டமின்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட 23/9/2018 ஷிஃப்டில் கேட்ட எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷனும் பார்த்துருக்கோம். தொடர்ந்து ஆர்ஆர்பி குரூப் டியோட இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் நிறைய ஷிஃப்டோட கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் அவுட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் ஆர்ஆர்பி ஏஎல்பிஓ எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ்க்கு அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து 6th October. எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே வீடியோஸில் அப்லோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோட எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.